ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். நான் இந்தியாவில் ஃபிசியோதெரபிஸ்டாக 1997 2007 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2007 இப்போ வரைக்கும் கேனல் ஒர்க் பண்ணுறேன். டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஸ்டேட்ஸில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த முயற்சியை நான் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறவங்க, அத்லீட்ஸ், வாக்கிங் போறவங்க, வேற வேற டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கால் வலி, குதிங்கால் வலியா இருக்கலாம், இல்ல கீழ்பகுதி காலில் பெயின் வரலாம். இது வராமல் இருக்கிறதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்றது, அதை அவாய்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம ஷூவை எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஷூவை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு நின்றுட்டே வேலை செய்யறவங்களோ, ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, ஒரு ஆத்லீட்டா இருந்தாலும் சரி, அவங்க ஷூவை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறது தான் நீ பார்ப்போம். ஒரு ஷூவை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது என்ன பிராண்ட், என்ன கலர் அப்படிங்கறத விட அந்த ஷூ எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். சிம்பிளா சொன்னோம்னா, அந்த ஷூ எப்படி இருக்கணும்னா ஈஸியா பெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும், ஹீல்ல இருந்து முன்னாடி வரைக்கும் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ஹீல் பகுதி, குதிங்கால் பகுதியில பார்த்தோம்னா அது வந்து ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச் உள்ள வந்து நம்ம புஷ் பண்ணோம்னா அது சாஃப்டா இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இடம், நம்ம கால் விரல்களுக்கு கீழே இருக்கிற சைட்ல அழுத்தாம இருக்கணும். ரொம்ப அழுத்துச்சுன்னா அது வந்து பெயினை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அந்த பக்கம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்த விஷயம், முன்னாடி நம்ம கால் விரல் நுனியில இருந்து அந்த ஷூவோட எண்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கு, அந்த கேப் வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட. நம்ம காலை வந்து நம்ம கட்டவரல்களை கர்வ் பண்றோம் இல்ல நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம்னா அதுக்கான ரூம் கொஞ்சமாவது இருக்கணும். அது இல்லாம ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் கால் வலி வர்றது காரணமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, காலோடைய அடிப்பகுதியில மொத்தமாவே அப்படி சுருங்கின மாதிரி ஆயிடும். அப்ப அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட்டாவும் டென்ஸாவும் ஆயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஷூவோட பொசிஷன் ரொம்ப, ஷூவோடைய அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம காலோட பொசிஷன் கரெக்டா இருக்கணும்னா ஷூவோட அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முதல் ஸ்டெப் கால் வலியை தவிர்க்கிறதுக்கு. நம்ம நல்லபடியா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுல கம்ஃபர்டபுளா பண்றதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோல குதிங்கால வலிக்கோ இல்ல கீழ்பகுதி காலில் வலி வர்றதுக்கோ காரணங்கள் என்னன்றதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்ப்போம். உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரிசீவ் பண்றதுக்கு நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவிட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் 6 அடி தள்ளியிருப்போம். 6 அடிக்குள்ள போக வேண்டியதுன்னா மாஸ்கோட போவோம். நம்ம வெளியில போயிட்டு வரும்போது கையை சுத்தமா வச்சுக்கிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிட்ல நம்ம மாட்டாம இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாக்டர் கார்த்திக் முருகேசன், ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ.